சோ வணக்கம். நம்ம அடுத்து பார்க்கிறது வந்து 11th மேத்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல क्वेश्चन நம்பர் 4. யூஸ் இண்டக்ஷன் டு ப்ரூவ் தட் 10 பவர் n 3 இன்டு 4. 3 4 ஆர் 12 னு வெச்சு கூடாது. 4 னுடைய இங்க தலமேல பாத்தீன்னா n plus 2 இருக்கு. plus 5 இஸ் டிவிசிபிள் பை 9 ஆ டிவிசிபிள் பை 9 ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n. நம்ம சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுவோம்? லெட் அ கிவன் ஸ்டேட்மெண்ட் பி பி ஆஃப் என். இந்த கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பி ஆஃப் என் அப்படின்னு வெரி பிகினிங் ஸ்டெப் வி ரைட் திஸ். இங்கே த்ரீ ஃபோர் ஆர் டுவெல் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஃபோருக்கு தனியாக பவர் வந்து மேலே இருக்கு. இதுதான் வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நம்ம ஸ்டெப் ஒன், ஸ்டெப் ஒன்ல நம்ம என்ன பண்ணுவோம், புட் என் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஸோ வென் என் ஈக்குவல் டு ஒன், இதை நம்ம பி ஆஃப் என்ன நம்ம எப்படின்னு மாற்றிக்குவோம், பி ஆஃப் ஒன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்குவோம். தேர்ஃபோர் பி ஆஃப் ஒன் ஈக்குவல் டு 10 பவர் என்னுக்கு பதிலாக ஒன், தென் 3 இன்ட்டு 4 பவர் என் ப்ளஸ் 2. ஸோ ஒன் ப்ளஸ் 2 தென் ப்ளஸ் இங்கே 2 இல்லை 5 ப்ளஸ் 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே 4 க்யூபா, 4 க்யூப் எவ்வளவு 64. ஸோ 64 தென் ப்ளஸ் 5 5 இங்கே 10 இருக்கா, கரெக்டு தான். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 207. இந்த 207 அப்படிங்கிறது 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ திஸ் இஸ் டிவிசிபிள் பை 9. டிஎல்இ அப்படின்னா டிவிசிபிள் பை 9. இதை கூட நீ சம் லேம்டா ஆஃப் அப்படின்னா எழுதிக்கலாம், அதை அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. நம்ம ஒன்னுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல யூஸ்ஃபுல்லாகவே நம்ம அசியூம் பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ லெட்டர்ஸ் அசியூம் தட் ஃபார் என் ஈக்குவல் டு கே, ஃபார் என் ஈக்குவல் டு கே பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு நம்மளாவே ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். பி ஆஃப் கே இஸ் ட்ரூ தட் இஸ் பி ஆஃப் கேவை நம்ம எப்படி எழுதுறோம், பி ஆஃப் கே ஈக்குவல் டு 10 பவர் என்னுக்கு பதிலாக கே ப்ளஸ் 3 இன்ட்டு 4 பவர் என் ப்ளஸ் 2. என் ப்ளஸ் 2க்கு பதிலாக கே ப்ளஸ் 2 கல்டி 5 இருக்கு இல்லையா, இஸ் டிவிசிபிள் பை 9. அது தட் இஸ் 10 பவர் கே இங்கே 3 இன்ட்டு 4 பவர் கே ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு டிவிசிபிள் பை 9னா சம் லேம்டா ஆஃப் 9 அப்படின்னு எழுதிக்குவோம். லேம்டாங்கிறது இட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் n அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் 12 அப்படின்னா இங்கே 4 இன்ட்டு 3 ஆர் லேம்டா இன்ட்டு 3 இந்த மாதிரி எழுதலாம். ஸோ லேம்டா பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இப்போ 10 பவர் கேவை இங்கேயே வச்சுட்டு லேம்டா 9 மைனஸ் இதை அந்த சைடு கொண்டு போ, 3 இன்ட்டு 4 பவர் கே ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 அந்த சைடு போனால் மைனஸ் 5. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஸ்டெப் 3ல யூஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் ஸ்டெப் 3? இதில் ஃபார் என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1, என்னுக்கு வந்து கே ப்ளஸ் 1 எடுத்துட்டு டு ப்ரூவ் நம்ம என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும், பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும் யூஸிங் ஸ்டெப் 2. எப்போவுமே அந்த ஸ்டெப் 2 வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். வாட் இஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1? பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி எழுதிக்கலாம், 10 பவர் இங்கே இங்கே பிகினிங்கில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். என் அப்படிங்கிறதுல கே ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ 10 பவர் கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 பவர் இங்கே என்னுங்கிற இடத்துல என்ன எழுதணும், கே ப்ளஸ் 1 ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது.
இந்த இங்க இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என் அப்படிங்கிற இடத்துல நம்ம கே பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம், தென் ஒரு ஃபைவ் இருக்கு. இதை வந்து டிவிசிபிள் பை நைன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஸ்டெப் எழுதக்கூடாது, இது லாஸ்டாக இந்த ஸ்டெப் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ இதை பிரித்து எழுது, டென் பவர் கே இன்ட்டு டென் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் பவர் கே ப்ளஸ் த்ரீ தென் ப்ளஸ் ஃபைவ். இதில் இந்த டென் பவர் கேக்கு பதிலாக இதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே டென் ப்ராக்கெட், நான் அது வேணால் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த டென் பவர் கேக்கு பதிலாக இங்கே வந்து ஃப்ரம் ஸ்டெப் டூ, ஃப்ரம் ஸ்டெப் டூ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், லாம்டா நைன் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் பவர் கே ப்ளஸ் டூ மைனஸ் ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ இந்த டென்னையும் எழுதியாச்சு, இன்னும் எழுதாதது த்ரீ இன்ட்டு ஃபோர் பவர் இந்த கே ப்ளஸ் த்ரீயை கூட ஒரு கே ப்ளஸ் டூ அப்புறம் ஒரு ஃபோர் பவர் ஒன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே கே ப்ளஸ் டூ இருக்கா, ஏதாவது காமனாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபைவை ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிக்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டென். இப்போ ஸ்டெப் டூவில் இது எழுதிக்கணும், சரி இந்த டென்னை கூட நம்ம உள்ளே கொண்டு போய்க்கலாம். உள்ளே கொண்டு போனீங்கன்னா நைன்டி லேம்டா, சரி அடுத்த ஸ்டெப் த்ரீ இன்ட்டு ஃபோர் பவர் கே ப்ளஸ் டூ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் இந்த த்ரீயையும் இந்த ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ த்ரீ ஃபோர் சார் டுவெல்வு. டோன்ட் திங்க் தட் இந்த த்ரீயும் இந்த த்ரீயும் மல்டிப்ளை பண்ணுறேன்னு நினைக்காத. தென் இங்கே ஒரு ஃபைவ் இருக்கு இல்லையா, இங்கே த்ரீ ஃபோர் சார் டுவெல் டுவெல்வு அப்புறம் இங்கே இன்ட்டு ஃபோர் பவர் கே ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபைவ். இந்த ஃபைவையும் டுவெல்வையும் ஆட் பண்ணிடக்கூடாது, நானே அப்படி தான் நினச்சேன் ஒரு நிமிஷம். இதுவும் மல்டிப்ளைல இருக்குது, இதுவும் மல்டிப்ளை இப்போ இருக்குது. ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி டுவெல்னு எழுத முடியும், ஆனால் இந்த ஃபைவ் வந்து நம்ம தனியாக தான் வச்சுக்கணும். ஸோ டுவெல் இன்ட்டு ஃபோர் பவர் கே ப்ளஸ் டூ. நவ் டேக் நைன் இன்சைட். ஸோ நைன்டி லாம்டா மைனஸ் தேர்ட்டி ஃபோர் பவர் கே ப்ளஸ் டூ மைனஸ் ஃபிஃப்டி, ரொம்ப கவனமாக எழுதணும், மைனஸ் டுவெல் இன்ட்டு ஃபோர் பவர் கே ப்ளஸ் டூ. இந்த ஃபோ இதை வேணால் நீ தனியாக கொஞ்சம் ப்ராக்கெட் பண்ணிக்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் ப்ளஸ் ஃபைவ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸ் ஃபிஃப்டியும் ஃபைவையும் நீ ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே மைனஸ் தேர்ட்டி, இந்த இடத்துல ப்ளஸ் டுவெல்னு இருக்கு, நான் மைனஸ் டுவெல் போட்டேன், ப்ளஸ் டுவெல். இப்போ இந்த ரெண்டையும் நீ கண்டிப்பாக ஆடோ செப்பரேட்டோ பண்ண முடியும். இந்த ரவுண்ட் பண்ணுற பார்த்தியா, இதையும் இதையும் எடுத்துக்க. ஸோ மைனஸ் தேர்ட்டி ப்ளஸ் டுவெல் அதோட ஆன்சர் எழுதிட்டு இந்த மைனஸ் இந்த டிக் பண்ண ரெண்டையும் அதுக்குரிய ஆன்சரை எழுதி. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் எழுதிட்டோம், மைனஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ், அதே மாதிரி இந்த ஆன்சரும். இதில் யூ டேக் நைன் காமன், ஏன்னா டிவிசிபிள் பை நைன் அப்படின்னு வந்தாவே சம் லேம்டா இன்ட்டு நைன் நமக்கு வரணும். ஸோ இங்கே நைனை காமனாக எடுத்தீங்கன்னா டென் லேம்டா மைனஸ் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ், தென் நைன் டூ சார் எயிட்டீன், தென் ஃபோர் ப்ராக்கெட். இதை வந்து அப்படி எழுதிச்சு, இது டோட்டலாக நான் இங்கே லேம்டா ஒன்னு எழுதிட்டு வேர் லேம்டா ஒன் ஈக்குவல் டு திஸ் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் பவர் கே ப்ளஸ் டூ. ஸோ லேம்டா ஒன் ஆஃப் லேம்டா ஆஃப் சம்திங் அப்படின்னா தட் இஸ் டிவிசிபிள் இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் டிவிசிபிள் பை நைன். This only we want to prove.